ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. 12th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரிக்கு நம்ம வந்து ஆல்ரெடி பயாலஜிக்கு தமிழ் மீடியத்துக்கெல்லாம் போட்டுட்ருக்கோம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கெல்லாம் போட்டுட்ருக்கோம். ரிவிஷன் Exam-2 பிளேலிஸ்ட் கீழே கொடுக்குறேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெலிகிராம் லிங்க் கீழே இருக்குது, அண்ட் அதுலேயும் வந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போது இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோங்க. என்னென்னா, நிறைய பேர் வந்து பாஸ் பண்ண முடியறதில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க, படிக்கவே மாட்டிடறாங்க. ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லா சப்ஜெக்டில் நான் போடலான்ட்டு ரிவிஷன் Exam-2 கடைசி டைமில் இந்த மாதிரி கொஷின்ஸாவது படித்தா நான் பாஸ் ஆகுது பண்ணலை அப்போ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸான ஒரு வீடியோ இது. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சர்ப்ரைஸான வீடியோ நான் சொல்லலாம். கெமிஸ்ட்ரியில், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில், அதே மாதிரி பயாலஜி அண்ட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரியில் நம்ம தமிழ் மீடியத்துக்கும் சொல்ல போகிறோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இது PDF-எல்லாம் கேட்டுறாதீங்க. ஆல்ரெடி நான் 5 மார்க் PDF போட்டாச்சு, கன்ஃபார்ம் 5 மார்க்குன்ட்டு. ஸோ இருந்தாலும் நான் வந்து இப்போ எது என்ன சொல்ல வந்திருக்கோன்னா, இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா நம்ம வந்து கண்டிப்பாக எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் 30+ எடுக்க முடியும். 70 ஒன் மார்க்கும் சேர்த்து படித்தா 35 கூட இருக்கலாம். ஸோ எப்படி இது சார் கேரண்டி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, 15 1 மார்க் + 20 மார்க்குக்கு இதெல்லாம் வருமா? 20 மேலேயே வரும். நான் கணக்கு சொல்கிறது எப்படின்னா, 15 மார்க் 1 மார்க் புக் பேக்கெல்லாம் எவ்வளோன்னு தெரியல, 13 வரும்னு சொன்னேன். ஸோ இதில் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் எவ்வளோ வரும்னா 25 மார்க் வரும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 40 மார்க் ஆச்சு. இந்த 40 நீ 30+ இல்லை 35+ எடுக்கலாம். ஏன்னா புக் பேக் 1 மார்க் ஏதாவது தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அழுங்காமல் குழுங்காமல் நீங்கள் எந்த ஈக்குவேஷனும் தப்பு பண்ணாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ மார்க் வரும், எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நான் கேரண்டி. சரி, எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 5 மார்க் வந்து எவ்வளோ கேட்பாங்க டைரெக்டாக, இதுலேருந்து 5 மார்க் எவ்வளோ கேட்பாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது, இன்டைரக்ட் அதாவது ரெண்டு ஏபின்னு போட்டு கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுலேருந்து இவ்வளோ இதுலேருந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா ஒரு 3 இல்லை 4, என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், 3 5 மார்க் கேட்பாங்க. எவ்வளோ 5 மார்க்கு? 3 5 மார்க்கு டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா இதுலேருந்து ஒரு 3 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏபின்னு கூட கேட்கலாம். ஸோ 4ங்கிறது ரேர் கேஸ், வந்தால் லக்கு தான். ஸோ 3 மார்க்கில் அல்லது 2 மார்க்கில் ஏதாவது கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்குறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் 25 மார்க் கெயின் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ரைட், இப்போ பாருங்கள், லேந்த்ராய்ட் ஆக்டினாய்ட்ஸ், லேந்த்ராய்டுகள் ஆக்டினாய்டுகளுக்கும் வேறுபாடுகள். பேஜ் நம்பர் 123 இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர், சாரி. ஸோ நான் வந்து ஒரு சிலருக்கு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கிறேன், வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. காசஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் லேந்த்ராய்டு கன்ட்ரக்ஷன், லேந்த்ராய்டு குறுக்கத்தின் விளக்கம், சாரி விளைவு, ஓகேவா? லேந்த்ராய்டு குறுக்கத்தின் விளைவு. ஸோ இந்த விளைவு வந்து பார்த்திங்கன்னா பேஜ் 121 இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. டெக்கன்ஸ் ப்ராசஸ், டெக்கன் முறை, டெக்கன் முறையில் நீ எப்படி வந்து ப்ராசஸ் குளோரினை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற அப்படிங்கிற பேஜ் நம்பர் 83 இருக்குது. ஆலோட்ரோப் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர், சல்ஃபரோட ஆலோட்ரோபிசம் பேஜ் நம்பர் 75 இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன லெசன் உங்களுக்கு தெரியும், பி பிளாக் தொகுதி, இது வந்து இது ரெண்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன், இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட், எஃப் பிளாக் அண்ட் டி பிளாக் தொகுதின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், நர்ன்ஸ்ட் சமன்பாடு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்குது, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி லெசனில் இருக்குது. ஸோ அடுத்து ஹாண்டர்சன் ஈக்குவேஷன், அயனிக் ஈக்விலிபிரியத்தில் இருக்குது. ஸோ ஹாண்டர்சன் சமன்பாடு, ஓகேவா? லௌரி ப்ரான்ஸ்டட் தியரி, லௌரி ப்ரான்ஸ்டடின் கோட்பாடு, அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நல்லா படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேரக்டாக 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆஸ்வர்ட் டைல்யூஷன்ல, ஆஸ்வர்ட் டைல்யூஷன் விதி படிச்சுட்டு அந்த விதியை வந்து நம்ம என்ன பண்ணோம், நிறுவனம், ஓகே. ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம், மெக்கானிசம் ஆல்டால் கண்டென்சேஷன், ஓகேவா? ஸோ மெக்கானிசம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், ஓகே. ஆல்டால் கண்டென்சேஷன் கனிசாரோ, ஸோ பப்ளிக்கு நம்ம இது ரெண்டுலேருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம். ஆல்டால் குறுக்கம், கனிசாரோ வினை, ஸோ இது ரெண்டுக்கான மெக்கானிசம் கண்டிப்பாக வரும், ஓகே. ரோஸ்மந்த் ரிடக்ஷன், ரோஸ்மந்த் குறுக்கம், ரோஸ்மந்த் வினை, சரியா? ரோஸ்மந்த் வினை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டீஃபன்ஸ் வினை, ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், கெட்டர்மேன் கோச் ரியாக்ஷன், கெட்டர்மேன் கோச் வினை. ஸோ அடுத்து யூரோட்ரோஃபின், யூரோட்ரோஃபின் என்றால் என்ன, யூரோட்ரோஃபினோட சமன்பாடு எழுதணும், யூரோட்ரோஃபினோட பயன்பாடு எழுதணும். நம்மளும் இங்கிலீஷ் மீடியம், யூரோட்ரோஃபின்னா என்ன, ஈக்குவேஷன் எழுதணும், யூசஸ் எழுதணும். டாலன்ஸ் ரீஜன், டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிஹைடுக்கு, டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிஹைடோட டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஆல்டிஹைடோட டெஸ்ட்டுக்கு நம்ம ரெண்டு டெஸ்ட்டுக்கு, டாலன்ஸ் அண்ட் ஃபிஷ்லிங், பப்ளிக் கொஸ்டின், பப்ளிக் கொஸ்டின், இது ரெண்டுலேருந்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரும், ஃபிஷ்லிங் இல்லைனா டாலன்ஸ். நமக்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிஹைடுக்கு சோதனை, ஆல்டிஹைடு சோதனைக்கு நமக்கு ரெண்டு சோதனை இருக்குது, டாலன்ஸு ஃபிஸ்லிங், ஓகேவா? ஃபிஸ்லிங் சோதனை, டாலன்ஸ் சோதனை, ஓகேவா?
ஸோ அடுத்து டீகார்பாக்சிலேஷன், தமிழ் மீடியத்துக்கு அதே தான். ஸோ கோல்ப்ஸ் டீகார்பாக்சிலேஷன் ஓகேவா, அதையும் பார்த்துங்க. ஹெச்விசெட் ரியாக்ஷன், ஸோ இது ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியல மறந்துருச்சு, ஹெச்விசெட் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நனவங்கள் ரியாக்ஷன், ஸோ பர்கின்ஸ் ரியாக்ஷன், பர்கின்ஸ் வினை, நனவங்கள் வினை, பென்சாயின் வினை. எப்பவுமே எல்லா பப்ளிக்லையும் நான் பார்த்துருக்கேன் இந்த மூணு, இது ஏதாவது ரெண்டு ரைட் அ நோட் ஆன் நனவங்கள் அண்ட் பர்கின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே ஃபைவ் மார்க்கில் அழுவா மாதிரி அடிச்சுட்டு போயிடலாம், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நிறைய பப்ளிக்கில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த மூணு ஒமிட் பண்ணிட வேண்டாம், பெரிய பெரிய ஈக்வேஷன் இருக்கு. உல்ஃப் கிஷ்னர் கிளமன்சன் ஒன்று இருக்குது, அது நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். உல்ஃப் கிஷ்னர், ஸோ உல்ஃப் கிஷ்னரும் நமக்கு கிளமன்சன் ரிடக்ஷன், இது மட்டும் நீங்கள் வந்து ரெண்டுமே முடிஞ்சால் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இதுக்கப்புறம் தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன் புக் பேக் படித்தாலே நமக்கு 45 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ரிவிஷன் டூக்கு மட்டும் இல்லை, இது பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி, எல்லாமே அருமையாக மார்க் எடுக்கலாம், குட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த மாதிரி வீடியோ டெய்லி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ரொம்ப வீக்காக இருக்கும் எடுத்துக்கோங்க. டாப்பர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டேன். ரிவிஷன் எக்ஸாம் 2 பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய் டச் பண்ணி பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ கீழே PDF இருக்கும், நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் ஐடி டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, பட் எனக்கு வந்து அது பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஓகேவா. தப்பாக நினச்சிக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும், சீக்கிரமாகவே நான் ரிப்ளை பண்ணுறேன், உடனுக்குடன் பண்ணுறேன், எல்லாமே சீக்கிரமாக டவுட் கேட்குறீங்க. ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு தமிழ் மீடியம் நான் போடுறேன், கேட்டுட்ருக்கீங்க, போட்டுறேன். ஃபிசிக்ஸுக்கு போட்டாச்சு, பயாலஜிக்கு போட்டாச்சு, கெமிஸ்ட்ரிக்கு நான் போட்டுறேன் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் நான் கைவிட்ட மாட்டேன். 11th ஸ்டாண்டர்டும் இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க, நான் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.